ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. புதிய மாதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. என்னாகமும் 24:1 வசனம், இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாத வாக்குத்தத்துவ வசனம் இதுவே. இஸ்ரவேல் என்ற இடத்துல உங்களுடைய பெயர்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அப்படி போட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். விளையாம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது என்ன உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சத்ருவோ மனிதனோ வர முடியாது. அவர்கள் அதை திருப்ப முடியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்குள்ளாய் கொடுப்பார். குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா வியாதியின் கட்டுகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த மாதம் காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நெடுநாளாய் வியாதியின் படுக்கையில் இருந்திருக்கலாம், வியாதியின் கட்டுக்குள்ளாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் அதை மாற்றப் போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று. பொய் சொல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திரவாதங்கள், விரோதமாக இருக்கிற குறி சொல்கிற காரியங்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு செயலிழந்து போகும்படியாய், கர்த்தர் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாய் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிற தேவன் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் அற்புதங்களை செய்வார். ஆமென்.